காலங்களில் பெரும்பாலும் தாக்கும் வீசிங் எனப்படும் மூச்சுத் திணறலிருந்து விடுபடுவதற்கு ஆயுர்வேத மருத்துவம் கூறும் நல ஆலோசனைகள் என்னென்ன? விடையளிக்கிறார் ஆயுர்வேத மருத்துவர் N.Sivasubramaniyan அவர்கள் இன்றைய மருத்துவ நேரத்தில். நவீன உலகத்தில் கஷ்டப்படுற ஒரு முக்கியமான வியாதி வந்து வீசிங். அவங்களால மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறது. இது எதனால் வருது? இப்போ ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வியாதியில் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, கபோ உபருத்த கமனகா, கபம் வந்து அடைக்கும் அப்படின்னு. அப்போ சொல்லுவாங்க, பிராண அன்னவாகினி துஷ்ட, வயிறு கெட்டு போய் தான் இந்த மாதிரி வீசிங் வர்றதுக்கு ஒரு காரணம் அது. அவங்க சொல்லுவாங்க, உரஸ்தக குருதே சுவாசம், ஆமாஷே சமுத்பவம்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. அதாவது இந்த வியாதியோட இடம் வந்து லங்ஸாக இருந்தாலும் அது எங்கே உருவாகுதுன்னா வயிறு, வயிறு தான் மெயின். இப்போ எந்த ஒரு வீசிங் பேஷண்ட்டும் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை பொறுத்து தான் வீசிங் வரும். இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் மாறும்போது கிளைமேட் வைஸ், இப்போ வந்து மழை பெய்ஞ்சாலே அவங்களுக்கு ஆகாது, அந்த குளிர்ச்சினால அது சளி வந்து அதிகமாயிரும், திக்காகும்போது வீசிங் வரும். வீசிங் வர்றதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, உடனே வீசிங் உடனே வராது, பிரதிஷாயின்னு சொல்லுவோம், அந்த சளி இருமல் அதை சரியாக குணப்படுத்தாமல் அதை விட்டுட்டோன்னா அது இருமலாக மாறும். இருமலையும் நம்ம வந்து ரொம்ப நாள் விட்டுட்டோன்னா பீனசம், அடுத்தது வந்து காசம், இருமலையும் சரி பண்ண விடாமல் விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அது சுவாசம் வீசிங்காக மாறிடும். ஸோ வீசிங் வந்து எடுத்தோன்னு உடனே வராது, அது வந்து சில காலம் சளியை வந்து நம்ம வந்து சரியாக குணப்படுத்தலைன்னா அது வீசிங்கில் கொண்டு வந்து விடும். இந்த வீசிங் வந்துட்டாக்க ஒரு சின்ன காரணம் கூட போகும், மழை வர்ற மாதிரி இருந்தாலே வீசிங் வந்துடும், ஏதாவது தூசி பட்டா வந்துடும், இது வந்து அலர்ஜியாகவும் வந்துடும். அது வயசானவங்களுக்கு வரும், நுரையீரலில் உள்ள சளி வந்து கட்டி வீசிங் வரும், இல்லை நுரையீரலோட குழாய் இந்த பிராங்கியோல்னு சொல்லுவாங்க அது வந்து சுருங்கிறதுனால கூட இந்த வீசிங் வந்து வரும். அது வயசானவங்களுக்கு வர்றது. ஸோ மற்றபடி வர்ற இது வந்து சளியினால் வரும். ஸோ மொதல் வயிறு சரி பண்ணிவிட்டு சளிக்குள்ள மருந்து கொடுத்தா இந்த வீசிங்லேருந்து ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அவங்க வந்து சளி அதிகமாகிற உள்ள காரணத்தெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். அதாவது குளிர்ந்த தண்ணியில் தலைக்கு ஊற்றுறதும், அதாவது தலைக்கு வந்து தண்ணி ஊற்றுறது வந்து வெந்நீராக இருந்தாலும் குளிர்ந்த நீராக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த அடிக்கடி தலைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. அவங்க பகலில் தூங்கக்கூடாது, இரவில் கண்டிப்பாக நல்லா தூங்கணும். அசிடிட்டி வர்ற மாதிரி உள்ள உணவுகளை தவிர்த்தாங்கன்னா இந்த வீசிங்லேருந்து ரொம்ப எளிமையாக அவங்க வெளியில் வர முடியும். அந்த ரசாயன பொருட்கள் வந்து அவங்க தவிர்க்கணும். ஏன்னா ரசாயன பொருட்கள் நேரடியாக வீசிங் இன்னேல் பண்ணி உள்ளுக்கு போகும்போது மெயினாக அந்த சளியை வந்து கெட்டியாக்கிரும். ஸோ இது வந்து வீசிங்க்கு கொஞ்சம் கூட ஆகாது. ஸோ அவங்க வந்து கவனமாக ஆகாரத்தில் வந்து அந்த ரசாயன கலப்பில்லாத உணவு முறைகளை எடுக்கிறதும், நல்ல ஈஸியாக ஜீரணம் ஆகிற மாதிரி உணவு முறைகளை எடுத்தாங்கன்னா இந்த வீசிங்னு சொல்லப்படுற இந்த மூச்சு திணறலேருந்து அவங்க ஈஸியாக வெளியே வர முடியும். இதுவரை ஆயுர்வேத மருத்துவர் N.Sivasubramaniyan அவர்கள் வழங்கிய நல ஆலோசனைகளை கேட்டோம்.